ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே நமக்கு சில இடங்களுக்கு போகும்போது கேட்கக்கூடிய கேள்வி, சார் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்துட்டே இருக்குது சார், என்னமோ தெரில, ஒரே ஒரு குழப்பமாக இருந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதெல்லாம் தீர்றதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது, ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளங்கள்லாம் தீர்றதுக்கு நான் என்ன பண்ணுறது, தம்பதி பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய முறைகள், இந்த தம்பதி பூஜை பண்ணுறது நமக்கு எப்பவும் இந்த 60 கல்யாணம் முடித்த வயசான தம்பதி இருப்பா பார்த்தல, அவள்கிட்ட உட்கார வச்சு அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி அவளை பிரதட்சிணம் வந்து நமஸ்காரம் பண்ணுறது உமாமகேஸ்வரை பூஜை பண்ணுறதுக்கு சமானம், லக்ஷ்மி நாராயணை பூஜை பண்ணுறதுக்கு சமானம்னு சொல்லுவாள். அதே போன்று பார்த்துட்டோம்னா வீட்டில் செல்வங்கள் தடையாக இருந்துட்டுருக்கு சார், பணத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனையாக சுமங்கலி ஒரு 5 சுபாசனிகளுக்கு ஜாக்கெட் போட்டு கொடுத்து அவாட்ட நமஸ்காரம் வாங்கிறது துர்கா லட்சுமி சரஸ்வதி அம்பாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே போன்று நமக்கு ஒரு விடை தெரியாமல் என்னமோ ஒரு குழப்பங்கள் இருந்துட்டுருக்கு, நம்ம மனசில் வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது, முந்தியெல்லாம் சந்தோஷமாக இருந்த இப்போ பதட்டம் இருக்குதுன்னு சொல்லுவாள், கன்னியா பூஜைன்னு சொல்லுவாள், கன்னியா குழந்தைகளுக்கு பட்டு பாவாடை கொடுத்து அவளை வந்து காமாட்சியாக பாவித்து ராஜராஜேஸ்வரியாக பாவித்து அவளுக்கு கொடுத்து நமஸ்கரணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டோம்னா புத்திர வரன் குழந்தை வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் இறைவன் எனக்கு வழிகாட்டணும்னு நினச்சிட்டுருக்கா, வடுவு பூஜைன்னு சொல்லுவாள், அதாவது வடுவு பைரவ பூஜைன்னு சின்ன பையன் இருக்கார் இல்லையா, அந்த பையனை உட்கார வச்சு அவருக்கு துண்டு வேஷ்டி கொடுத்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி வடுவு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இதெல்லாம் அந்த காலம் தொட்டு பண்ணக்கூடிய இந்த முறைகள் வந்து இருந்துட்டுருக்கு. அது கூட சேர்ந்து அவர்களை உட்கார வச்சு லலிதா சாஸ்திரநாமம் படித்து இந்த மாதிரி தம்பதி பூஜையெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும். இது என்னுடைய லைஃப்பில் ஒரு நிறைய அனுபவங்கள் இருந்துட்டுருக்கு. வரவாளுக்கு ஜாதகம் பார்த்துட்டுருக்கும்போது அவளுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறைகளில் இது ஒரு முறை, இதை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன தம்பதி பூஜை, அதே மாதிரி சுவாசினி பூஜை, வடுவு பைரவ பூஜை, கன்னியா பூஜை, இந்த பூஜைகள் மூலமாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. எல்லா பூஜை சம்பிரதாயங்கள்லேயும் இதை கடைசியில் கண்டிப்பாக வச்சுருப்பா, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அவ்வளவு பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரி, இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம், நம்மளுடைய திருச்செந்தூர் யாத்திரை வரக்கூடிய 8 இதில் பங்கேற்கணும்னு நினச்சிட்டுருக்கவா, 7397394829 பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறையை தெரிந்துக்கணும்னு நினச்சிட்டுருக்கவா, 7358409425 மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகர, நன்றி, நமஸ்காரங்கள்.